அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு மூலிகை நிழல் வணங்கி என்கிற ஒரு மூலிகை பற்றி பார்க்க இருக்கிறோம். இதுக்கு ஏன் நிழல் வணங்கின்னு பேர் வந்தது அப்படின்னு பார்த்தா, பொதுவாகவே வணங்குதல் என்றால் கையெடுத்து கும்பிடுவது அல்லது சல்யூட் அடிப்பது என்று பொருள். அதுபோல் இந்த நிழல் வணங்கிய மூலிகை மனிதர்களுடைய நிழலை கண்டாலே தன்னுடைய இலையை இரண்டு கைகளினால் நாம் கும்பிடுவது போல மூடிக்கொள்ளுமாம். அதனால் அந்த நிழல் வணங்கிங்கிற பெயர் பெற்றது. அப்புறம் இதனுடைய வேறு பெயர்கள் பார்த்திங்கன்னா, தீண்டா நாளி, நிழல் வணங்கி, நிழல் பட்டால் வாடி, பின்வணங்கி, பூமி வணங்கி. இந்த தொட்டால் சுருங்கிக்கும் நிழல் வணங்கிக்கும் உள்ள வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கங்க. என்ன வித்தியாசம்னா, தொட்டால் சுருங்கி உள்பக்கமாக மூடிக்கொள்ளும். நாம் தொட்ட உடனேயே இலைகள் எல்லா இலைகளும் உள்பக்கமாக கும்பிடுவது போன்று உள்பக்கமாக மூடிக்கொள்ளும். ஆனால் இந்த நிழல் வணங்கின்னு சொல்கிறோம்ல, இது அப்படியே எதிர் திசையில் பின்புறமாக பின்பக்கமாக எல்லா இலைகளும் மனிதர்களுடைய நிழல் பட்டாலே பின்பக்கமாக வளைந்து மூடிக்கொள்ளும் என்று இந்த தொட்டால் சுருங்கிக்கும் நிழல் வணங்கிக்கும் உள்ள வித்தியாசம் இது தாங்க. பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை, சிம்பிளாக தான் இருக்குது. இதை தெரிஞ்சாலே நாம் மூலிகையை அடையாளப்படுத்துவது மிக எளிதாக இருக்கும். அதையும் இதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட வேண்டாம். பெயர் காரணம் நம்ம பார்த்துட்டோம். வெயில் காலங்களில் மனிதர்களுடைய நிழல் பட்டாலே சுருங்கிவிடும் தன்மை உடையதால் இதை நிழல் வணங்கி என்று பெயர் பெற்றது. அப்புறம் பின்னோக்கி மடங்குவதால், எல்லா இலைகளும் பின்னோக்கி மடங்குவதால் இதை பின்வணங்கி என்றும் சில இடங்களில் அழைக்கின்றார்கள். மேலும் இதனுடைய வளரும் இடங்கள் பார்த்திங்கன்னா, வற்றிய குளங்கள், நீர் ஓடைகள், கரிசல் மண் பகுதிகள், ஆற்று வடிகால் நிலங்கள், தரிசு நிலங்கள் போன்ற இடங்களில் நாம் அதிகமாக காணப்படுகிறது. இது இந்தியாவில் எந்தெந்த பகுதிகளெலாம் நாம் பார்க்க முடிகிறது என்று சொன்னால், இந்தியாவில் அகஸ்தியர் மலை எங்கே இருக்குது? குற்றாலத்தில் இருக்கிறது. தென்காசி செங்கோட்டைக்கு மேலே இருக்கக்கூடிய குற்றால மலைகளில் அகஸ்தியர் மலை இருக்கிறது. அதுபோல் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ராதாபுரம் மற்றும் கேரளாவின் ஒரு சில பகுதிகள். அப்புறம் தென்காசி மாவட்டத்தில் நாங்கள் வசிக்கக்கூடிய ஊத்துமலை அருகே உள்ள கைப்பனாங்குளம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலை அருகே உள்ள கரிசல்குளம், இந்த பகுதிகளில் நானே நேரடியாக சென்று பார்த்திருக்கிறேன். இந்த பச்சலைகள் அங்கே தென்படுகிறது. ஆனால் கேரளாவில் சென்று பார்க்கவில்லை, அகஸ்தியர் மலையிலும் பார்க்கவில்லை. மற்ற இடங்களில் ஊத்துமலை அருகே இருக்கக்கூடிய கைப்பனாங்குளம் மற்றும் கரிசல் குளத்தில் நான் சென்று நேரடியாக இந்த மூலிகையை பார்த்திருக்கிறேன், படம் பிடித்திருக்கிறேன். இதனுடைய வடிவம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஈச்ச மரம் போன்று ஒரே தண்டில் வளரக்கூடிய, வளர்ந்து இலையை விரித்து பூக்கள் பூக்கின்ற ஒரு சிறிய வகை மரச்செடி, லிட்டில் பிளான்ட் ட்ரீ. இங்கிலீஷில் சொல்லணும்னா லிட்டில் பிளான்ட் ட்ரீ அப்படின்னு தான் இங்கிலீஷில் சொல்கிறாங்க. ஈச்ச மரம் போன்று ஒரே மரத்தில் தன்னுடைய இலைகளை விரித்து கொண்டு பூவை பூக்குகின்ற ஒரு ஈச்ச மரம் சைஸில் இருக்கக்கூடிய சிறிய பிளான்ட்டு, சின்ன மரம், அதுதான் இந்த நிழல் வணங்கி செடி. சரி, இதனுடைய இலைகள் நெல்லி இலைகளை போன்று இருக்கும். இது நுட்பமான தொடுதிறன் உணர்வுள்ள ஒரு காயகற்ப மூலிகையாக விளங்குகிறது. அப்புறம் இதனுடைய குணாதிசயங்கள் என்னென்னா, இது மாந்திரிகத்தில் பெண் வசியம் செய்வதற்கு பயன்படுத்தப்படுகிறது. அப்புறம் வசிய மை தயாரிக்கவும் இதை பயன்படுத்துகிறார்கள். சரி, இது என்னென்ன நோயெல்லாம் தீர்க்கும் அப்படின்னு பார்த்துருவோம். மேகவட்டை, குடல் புண்கள், இருமல், ஆஸ்துமா, வீக்கம், கட்டிகள், தீக்காயங்கள், வலி உள்ள முட்டு வீக்கம் போன்ற பல நோய்களுக்கு இந்த நிழல் வணங்கி பயன்படுத்தப்படுகிறது. சரி, இது எப்படி பயன்படுத்தினா இந்த நோய் குணமாகுங்கிறதையும் பார்த்துருவோம். இதன் செடியை பிடுங்கி காய வைத்து சூரணம் செய்து 5 கிராம் அளவு எடுத்து பாலில் கலந்து காலை மாலை 2 வேளையும் குடித்து வந்தால் தைராய்டு பிரச்சனை இருப்பவர்களுக்கு குணமாகும். மேலும் உடம்பில் இருக்கக்கூடிய சுரப்பிகள் பகுதியிலே இருக்கக்கூடிய வீக்கங்கள், இரத்த நாளங்களிலே இருக்கக்கூடிய வீக்கங்கள் போன்றவைகளை இவை கட்டுப்படுத்துகிறது. மேலும் பரவாமலும் தடுக்கிறது, குணமாக்கவும் செய்கிறது.
இதன் சூரணத்தை 10 கிராம் எடுத்து 1 லிட்டர் நீரில் கொதிக்க வைத்து ஆற வைத்து காலை மாலை 2 வேளையும் 100 மில்லி அளவு குடித்து வந்தால் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் தள்ளிப்போதல், மாதவிடாய் காலங்களில் ஏற்படும் அதிக இரத்தப்போக்கு மற்றும் மாதவிடாய் காலங்களிலே ஏற்படக்கூடிய பெண்களுக்கு அடிவயிற்றில் கடுமையான வலி போன்றவை நாளடைவில் சரியாகிவிடும். இதனுடைய சூரணத்தை 5 கிராம் உள்ளங்கையில் எடுத்து 10 மில்லி தேன் கலந்து உள்ளங்கள் வைத்து வெறும் வயிற்றில் நக்கி நக்கி சாப்பிட்டால் இருமல் அறவே நின்றுவிடும். இதை காலை வெறுவயிற்றிலும் மாலை தூங்குவதற்கு முன்பாக சிறிது நேரத்திற்கு முன்பாக இந்த 2 நாழிகைகளும் நாம் செய்துவிட்டு இருமல் எப்பேற்பட்ட இருமலாக இருந்தாலும் குணப்படுத்திவிடும், குணமாகிவிடும். மேலும் இது காயகல்ப மூலிகைகளில் இதுவும் ஒன்று என்று சொல்லி மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். சவுந்தரராஜன், நன்றி, வணக்கம்.